காஞ்சிபுரம் அருகே விஷால் கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவருக்கு வயது 33. கணவனை இழந்த இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்படும் அலுமினியம் உருக்கும் தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு தொழிற்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சங்கீதா மீது பளு தூக்கும் இயந்திரம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயம் அடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துள்ளார். இதனை கண்ட சக பணியாளர்கள் சங்கீதாவை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்துள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சங்கீதா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சங்கீதா இறப்பை போலீசாருக்கும் உறவினருக்கும் தகவல் தெரிவிக்காமல் தனியார் ஆலை நிர்வாகம் மூடி மறைக்க முயன்றுள்ளது. ஆனால் சங்கீதா இறந்த தகவலை சக பணியாளர்கள் அவரது உறவினர்களுக்கு தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் இன்று காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சங்கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தொழிற்சாலையில் வடமாநில இளைஞர் பளு தூக்கி இயந்திரத்தை இயக்க தெரியாமல் இயக்கியதே விபத்து நடந்ததற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. மேலும் சங்கீதாவின் இறப்பிற்கு தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர்.